நாலு ஸ்லோகங்கள்னால இந்த அஞ்ஞாதிஷ்டாதிகரணம் அது நிரூபிச்சு முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் சுவாமி என்ன பண்றாருனாக்கா, இந்த பாதம் ஆறு அதிகரணங்கள் இருக்கு. இந்த பாதத்துல முதல் பாதம், இந்த மூணாவது அத்தியாயத்துல முதல் பாதம் வைராக்கிய பாதம், அதுல ஆறு அதிகரணங்கள். அதுல முதல் அதிகரணம் சுதந்திரத்திற்கு அதிகரணம். இந்த அதிகரணத்தினால என்ன சொல்றதுன்னா, இவன் சொர்க்கலோகத்துக்கு போறான், போகச்ச சூக்ம சரீரத்தோட போறான். அங்க போனான்னாக்க சோமராஜா பதி அப்படின்னு இருக்கு. அதாவது ஜொலிக்கக்கூடிய அந்த சொர்க்கலோகத்தில் அனுபவிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி உடம்பை உடையவனாக ஆகிறான் அப்படின்னு அங்க சொல்லப்படுது. இது அந்த அதிகரணத்துல சொல்றது. அடுத்தது என்ன ஆகுதுனாக்க, அது அந்த உடம்பு வந்தா என்ன ஆகுது, அவன் சொர்க்கத்தை ஆனந்தமாக அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லணும். இது ஒரு விஷயம். அப்புறம் வந்து இரண்டாவது விகரணத்தினால கிருதார்த்தையா இருக்கிறான். அதுல என்ன சொல்லணும், இவன் பாபங்கள் கர்மாக்கள் இருக்க நீதி பாபங்கள் இங்க அனுபவிக்க வேண்டியது, சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டிய புண்ணியத்தை அனுபவிக்காது. நீதி புண்ணியமோ பாபமோ இந்த பூலோகத்துல எதை எது அனுபவிக்கணுமோ அதுக்கோசரம் இவன் வரான், அந்த கர்மாக்களோட வரான்னு சொல்லுவான். மூணாவது அதிகாரத்துல அனிஷ்டாதிகாரி அதிகாரம், அதுல சொன்னா என்ன சொன்னோம் அப்படின்னா, நரகாவாசி பாவிகளுக்கு இருக்கு, அவன் சந்திரனை அடையவே மாட்டா, திரும்ப 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 நரகத்திலேயே ஓடணும்னு இருப்பாய்வா, அந்த நரக துக்கம் இருக்கே அதை உண்டுதான் இவன் அனுபவிப்பா அப்படிங்கிறது மூணாவது அதிகரணத்தினால. நாலாவது அதிகரணத்தினால ஆகாசாதி சதிருஷமா இருப்பா. அஞ்சாவது அதிகரணத்தினால இந்த இது இருக்க ரொம்ப நாள் தான் இருக்க மாட்டா, உடனே உடனே மாறுவா. ஒரு ஆகாசம் வாயு தூமம் அப்ரம் மேகம் விரிகி இது பரியந்தம் உடனே உடனே ரொம்ப நாள்லாம் இருக்க மாட்டார். அனியமமாக உடனே உடனே வந்துருவா, ரொம்ப நாள் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லியாச்சு. கடைசி அதிகரணத்துல இத மாதிரி விரிகி விரிகி சரீரியா இருக்க மாட்டான், இன்னொருத்தன் இன்னொருத்தனுடைய உடம்பு அந்த விரிகி அதுல இவன் ஒட்டின் இருப்பான்னு சொன்னான். இப்படி சொன்னதுனால என்ன பலன், இந்த மாதிரி ஆறு அதிகரணங்கள்னால சொன்னது என்ன பலன் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சொல்றார். அதுவும் பாஷ்யராயருக்கோ ஆலந்தாருக்கோ சுதப்பிரகாசியாச்சாரியருக்கோ சுவாமி தேசிகனுக்கோ இவாளுக்கு அத்வைதிகளை கண்டனம் பண்றதுன்னா அவ்வளவு பிடிக்கும். காரணம் என்னன்னாக்கா, அவளுக்கு மனசு கேட்கல இந்த ஆச்சாரியாருக்கு. எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை அனைத்தையும் இல்லைன்னு விட்டாளே, எல்லாம் பொய்ன்னு சொல்லி உடனே கிடையாது, ஒண்ணுமே பெருமாளுக்கு கிடையாது அப்படின்னு அனைத்தும் சேர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாலே அது அவ்வளவு வாழ்க்கலாம் கோபம். வெயில சமயத்துல அத்வைதிகளும் சொல்ல மாட்டாய்வா, என்ன சொல்லுவான், மாயாவாதி மனுஷாவாதி பிரச்சன்ன பௌத்தன் இன்னும் மித்யாவாதி இந்த மாதிரிதான் பேசுவார். காரணம் என்னன்னா, அந்த வாயுவா பேசுறார் அவ்வளவு கோபம். சுவாமி தேசிகனுக்கோ சுகப்பிரகாசியாச்சாரியருக்கோ எந்தருமானாருக்கோ ஆனந்தா இருக்கோ இவாளுக்கு எல்லாம் அப்படி ஒரு கோபம். அதனால அத்வைத சித்தாந்தத்தை கண்டாலே வரக்கு அருவறுப்பு ஜுகுப்த. ஒரு சின்ன விஷயம் சொல்லிருப்போம், பெருமானுடைய திருக்கங்களை வர்ணிக்கிறது அந்தராஜ்ய வித்யா கத்தியாசம் அப்படின்னு சொல்றது அழகான அர்த்தம். கபின்ன கம்ன ஜலம், ஜலம் சாப்பிடுறதுனால கபி, அது எது சூரியன், அதனால விகசிக்கப்படுகிறது இந்த தாமர புஷ்பம்.
அந்த அத மாதிரி தாமர புஷ்பம் மாதிரி எம்பெருமானுக்கு திருக்கண்கள். அதே மாதிரி கம் திகதீதி கபிகி, அதாவது தாமர தண்டு, அந்த தண்டு பேர்ல இது இருக்குது, தண்டு பேர்ல இருக்கு. அதனால என்ன, ஒரு புஷ்பம் இருக்கு, அந்த புஷ்பத்தை நம்ம கிண்டி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்கோ, அப்ப கொஞ்ச நேரம் வாடி போயிடும். ஆனா அந்த தாமர தண்டு பேர்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்கோ, இன்னும் ரெண்டு அழகா இருக்குமே. அதனால அந்த தாமர தண்டு பேர்ல இருக்கக்கூடிய புஷ்பம் அது தாமரை. அந்த தாமர வாய் பெருமாளுக்கு கண் இருக்கு. அதே மாதிரியாக கம்ம ஜலம், ஜலத்து பேர் இது நிக்கிறது, தண்டு நமக்கு தெரியறதில்லை. நம்ம ஜலத்துல போய் பார்த்தோம்னாக்கா மேல அதுக்கே தாமர புஷ்பம் இருக்கும், ஜலத்து மேல இருக்கு. அதனால இது வந்து அந்த மாதிரி தாமர புஷ்பத்துக்கு சமமான அழகிய திருக்கங்களை உடையவன் புண்டரீக அக்ஷம் எம்பெருமான், புண்டரீகாட்சம் அது சொல்றது. இப்படி அழகா அற்புதமா வர்ணிக்கிறது இந்த இது உபநிஷத்து, சாந்தோக்கிய உபநிஷத். அதுக்கு அர்த்தத்தை விபரீதமும் சொல்லிட்டா சங்கராச்சாரியர் சொல்லிச்ச, கபின்னாலே குறைந்து அவனுடைய பெண்பகுதி எப்படி இருக்கும், செக்கு தெரியுதுன்னு இருக்கும், அந்த மாதிரி பெருமாளுக்கு கண்ணு செக்கு தெரியுதுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா. இத வந்து நடாதுபெருமாள் வெய்ய கஷ்டி ஜல்ப மர்க்கத்தஸ்து ஜெகனம் கத்தியாசம் அக்ஷோரையும் அப்படிங்கிற ஜல்பதி உலகம் சேர்த்தான். ஏன்னா அவ்வளவு கோபம் ஆச்சாரியாருக்கு, இப்படி சொல்லிட்டாரு. ஏன்னா பாஷகார கம்பீராம்ப சம்பவத ரவிகர விகசித வந்து விசுமஷ்டனால ரவிகர விகசித அமலாயதே க்ஷணஹா அப்படின்னு வேதார்த்தங்கத்தை சேர்க்கிறாரு. கம்பீராம்ப சம்பவத, இது நம்ம மூணு அர்த்தம் பாஷகார சேர்க்கு, இது மூணாவது அர்த்தம். கம்பீராம்பம் நல்ல தீர்த்தம் அதிகமா இருக்கு, அது அழகான தண்டு, தாமர தண்டு அது பேர் இருக்கிறது. அதுக்கப்புறம் சுமஷ்ட நாள ரொம்ப பருத்த நாளம் கண்டு இருக்கு, ஜலத்து பேர்ல இருக்குது பருத்த நாளம். நாளம் எவ்வளவு கூட சரியா இருந்தோ கண்டு அது மாதிரி திறச்சா இருக்கும் புஷ்பம். சுமஷ்ட நாள ரவிகர விகசித சூரியனால விகசிக்கப்பட்டது, அப்படிப்பட்ட அமலாயது ஈக்ஷணா அமல தோஷமற்றது. அது மட்டும் இல்ல, ஆயிரம் நீண்ட பெரிய வாயுகள், பாஷ்யகாரம் ஒன்றும் தனியா சொல்ல, செவ்வரியோட நீண்ட பெரிய வாயுகள் என்னை தேவனை செய்தனவே சாச்ச. இப்படி அழகான அர்த்தம் இதை வச்சுட்டு முத்தமன் சாமி சேர்த்த முதல்ல கண்ண பாருங்கோ, வெகப்பா லேசா ரவுண்டா இருக்கும், அது நடுவில் வெளுப்பா இருக்கும், அது நடுவில் கரு வெளி இருக்கும். இதுதான் எம்பெருமானுடைய கண்ணோட அழகு. இதுதான் இந்த இடத்துல அமலாய கிருஷ்ணன் பெருமா பெருமாளை பத்தி பாஷகாரம் சாய்க்கிறார். அதை விட்டுட்டு இவன் இருக்காளே அத்வைதிகள் ஒரு குரங்குடைய இதன்னு சொல்றா, எவ்வளவு கோபம். எங்க பெருமாள் பெரிய பெருமாள், நீண்ட பெரிய வாய கண்களை உடைய பெருமாள், அந்த பெருமாளை பத்தி இப்படி தூடிச்சா வச்சுக்கிறா. பாஷகாரி திருவிழா வந்துருக்குமா, யாதவ பிரகாசத்துக்குனால தானே வந்தது, அப்புறம் பாஷகாரியும் நம்ம கிடைச்சதே அதனாலதானே. யாதவ பிரகாசம் தவறா சொல்லிட்டாரு, அவ்வளவு கஷ்டம் எம்பெருமானாச்சு. என்ன அற்புதமான அர்த்தம் பாஷகாரி சொல்கிறார். அதனால இவாளுக்கு எல்லாம் அவளை வெய்யறதுன்றது அப்படி சொல்ற தப்பு, ஒவ்வொரு தப்புக்கும் வைக்கிறா, ஒவ்வொரு தப்பத்தையும் வைக்கிறான். ஏன்னா அபார்த்தம் சொல்றாரு, குதிருஷ்டிகளா இருக்கா, ரொம்ப கிரீடமான அர்த்தங்கள் சொல்றாரு. கபட சவுகுதாள் அப்படிங்கிற இரு சுவாமி, கபட சவுகுதாள் அதாவது பொய்யா சவுகுதன் நேர நேரம் சொன்னான், வேறு இல்லைன்னு நீ பொய்யா சொல்ற, அவ்வளவுதானே வித்தியாசம், மற்றபடி உங்களுக்குள்ள என்ன பேதம். அதனால இது வந்து 1993 ஞாபகம் இல்லை, அதை வந்து கருணாகராச்சார் சுவாமி வடுவூர்ல இந்த சதவீதம் நடத்தினார் அம்மா சார். அப்போ இந்த அதிகரணம் அந்த அந்தஸ்த தர்மோபதேசா அப்படி இந்த ஆறு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் சொல்லி கத்தியாசித்தார்த்தம் சொல்லணும் வந்தேன்.
அஞ்சு ஸ்லோகம் சொல்லிட்டேன், ஆறாவது ஸ்லோகம் நாலு ஸ்லோகம் சொல்லிட்டேன், அஞ்சாவது ஸ்லோகம் தான் இது. கஸ்து ஜல்பதி மக்களை அதை ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்ச உடனே கருணாநாத சுவாமி தோப்பினார், இந்த ஸ்லோகத்தை சொல்லாதே 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 கத்தாரு. நான் சொன்ன ஸ்லோகத்தை வரும் சொல்லிடுறேன், அர்த்தம் சொல்லியே வேண்டாம், எங்க பெருமாளுடைய திருக்கங்களை அவ்வளவு நீச்சமா சொல்லிட்டே அந்த ஸ்லோகத்திலேயே நீ சொல்றேன், எனக்கு வேண்டாம் காத மொழிட்டேன். காதத்தையும் திருச்சுட்டே கருணாநாத சுவாமி திருத்தோப்பினார் ஷணதி சுவாமி, ஏன்னா அவருக்கு பிடிக்கல. காரணம் என்னன்னா, ஒரு வசந்த வஸ்துவை சொல்லச்ச வசந்த உபமானம் சொல்லணும், வசந்த வஸ்துவை பத்தி சொல்லிச்சு அதுக்கு உபமானம் வசந்ததாக தான் இருக்கணும். நீச்சலாம் சொன்னோடனே எப்படி இருக்கும், மாசத்துல வந்து சப்பாத்தி ரொட்டி பண்ணி போடுறா நல்லா இருக்கு ஆனாலும் கோபம் வராது, இது ரொட்டி ஆடிது வரட்டி வாய் பண்ணிட்டேன்னு சொன்னா என்ன, அந்த பன்னீர்களுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்படும், வரட்டியை நம்ம சாப்பிட மாட்டோம். அதை போய் வந்து ரொட்டிக்கு சமானமா சொன்னாக்கா எப்படி இருக்கும், என்னம்மா என்னடி இப்படி பண்ணிட்டியே காஞ்ச துணிமையில எடுத்து அப்படின்னு சொன்னாலும் சொல்லாதுல்ல. ஒரு சொல்றது கூட நம்ம வந்து உபாதேயமான ஒரு வஸ்து, அதை போய் நம்ம நீச்சமான உபமானத்தினால சொன்னோம்னு வச்சுக்கோங்க, யாருக்குமே அது பிடிக்காது, என்ன இவ்வளோ அது அபத்தமா இவா பேசுறாரு அப்படின்னு கோபம் வந்துடும். கருணாநாத சுவாமி திருத்தோப்பனாருக்கு அதான் கோபம், அதனாலதான் நடாதிபமாக இப்ப சொல்றது கஷ்டம் ஜல்பதி அப்படிங்கிறார். இந்த மாதிரி சொல்லலாமா, அவ அது வரைஞ்சு கட்டிக்கிறார். ஆனால் ஒண்ணு எங்க வித்தியாபுரத்துல ஒரு ஸ்மார்த்தர் அவர்கிட்ட இந்த ஸ்லோகத்தை பத்தி வந்தது, நான் இது சொன்னேன், அவர்லாம் அப்படியே சொன்னான் அப்படியே வாசிக்கல, ஆனால் அதெல்லாம் தெரியும். அவர் சொன்னார் உங்க வாஷையார் சொன்னதான் ரொம்ப அழகா இருக்கு அர்த்தம், பெருமாளுக்கு போய் பகவானுடைய கண்களை போய் இப்படி சொல்லிட்டு சொன்னது நல்லா இருக்கா, அதெல்லாம் நல்லா இல்லை சுவாமி அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு. அத மாதிரி இவ வந்து அத்வைதிகள், அவளை கண்டனம் பண்றது வந்து இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம சாங்கியனையும் கூட கண்டனம் பண்ணும். இங்க பிரதானமா சாங்கியனுடைய தத்துவமும் அத்வைதியுடைய தத்துவமும் சொல்லப்படுறது, அவளை தான் கண்டிக்கப்படுறது, அவ பட்சம்தான் இங்க நிராகரிக்கப்படுறது. அது சொல்ற என்ன சொல்ற அப்படின்னாக்கா, அவ வந்து சொல்ற பிரகிருதி புருஷன், அந்த புருஷனுக்கு ஞானீக சுரூபம் ஞாத்திருத்தோன்றதே கிடையாது, ஞாத்திருத்தம் இல்லாததுனால கர்த்திருத்தம் இல்லை, கர்த்திருத்தம் இல்லாததுனால போக்திருத்தம் இல்லை. இத சாங்கியனும் சொல்றான், அத்வைதியன் சொல்றான். அது மாதிரி இந்த தேகம் எல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் கூட இது மாதிரி தான் இருக்கு, ரொம்ப மோசமா தான் இருக்கு, தேகத்தெல்லாம் கூட இதெல்லாம் ஒத்துக்கல. இத மாதிரி விபரீதமாகவே எல்லாம் சொல்றாங்க, விபரீதமாகவே அத்வைதிகளும் அப்படியே சொல்ற, சாங்கியாலும் அதையே சொல்றார். இதை எப்படி ஒத்துக்கிறது, அதாவது அவ எப்படி சொல்றான்னாக்கா, அவ உதாரணம் எடுத்தே இருக்கும், ஒரு ஒருத்தன் உலக்கே எடுத்துட்டான், உலக்கே எடுத்து உரல்ல அரிசியோ நெல்லோ மஞ்சளோ ஏதோ போட்டு இடிச்சோம்னாக்கா அது வந்து பலன் பலன் கொடுக்கும். உலக்கே எடுத்துன்னு ஒருத்தன் ஆகாசத்தை அடிச்சான்னு வச்சுக்கோங்க, அப்போ அவனுக்கு பலன் வருமா, உலக்கி எடுக்கணும் ஆகாசத்தை அடிக்கிறான், அப்ப என்ன பிரயோஜனம், அது வராது, ஆகாசத்தை அடிச்சாக்கா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் இந்த தேகம் இந்திரியம் பிராணன் இவைகள்லாம் ஒட்டவே ஒட்டாது, இவனுக்கு கதையாகிறது. மனுஷாவாதியும் அதான் சொல்றான், சாங்கியனும் சொல்றான். அதனால எப்படியான ஒரு முசலத்தை எடுத்துட்டு உலக்கையை எடுத்துட்டு ஆகாசத்தை அடிச்சாக்கா ஆகாசம் உண்டாதோ, அந்த மாதிரி இந்த உடம்பு பிராணன் இவைகள்லாம் நம்மளோட சேர்ந்திருக்கு, ஆனாலும் கூட நமக்கு எதுவுமே வராது, எதுவுமே ஒட்டாது நமக்கு.
ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு அவன் சொல்றான். அத்தேதியும் அதான் சொல்றான், சாந்தினும் அதான் சொல்றான். அதே மாதிரி இவனுக்கு போக்திருத்தம் கர்த்திருத்தமும் கிடையாது. ஒரு லோகத்தில் இருக்கக்கூடிய கர்மாக்கள், அந்த கர்மாக்கள் என்னன்னு அதுக்கு கர்த்தாவாக இவன் இருக்க மாட்டான், கர்த்தாவாக இவன் இருக்க மாட்டான். பிரகிருதிதான் கர்த்தா. அது மாதிரி அத்வைதி இவன் கர்த்தாவும் இல்லை, ஞாதாவும் இல்லை, போக்தாவும் இல்லை. அகங்காரத்துக்கு வரும்போது அது அச்சேதனம் சொல்றாதான், அதுதான் இங்க போக்தா. அந்த கரணம் மனசு மாதிரி அதுதான் போக்தான்னு அவன் சொல்றான். இவன் பிரகிருதிதான் கர்த்தான்னு அவன் சொல்றான். இவனே அந்த பிரகிருதி தான் போக்தா, பிரகிருதிக்கு தான் பலம் அப்படின்னு அவன் சொல்றான். கர்மாவுக்கு கர்த்தா இல்லை, பௌத்தத்துவம் பௌத்தாவும் இல்லை ஜீவன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, வந்து இந்த ஜீவன் வந்து உபாதியினால, உபாதியினால என்ன சொல்றோம் பாருங்க, ஒரே சந்திரனோ இல்ல ஒரே சூரியனோ தான் பத்து பாத்திரத்துல ஜலத்தை குத்தி வாசல்ல வைக்கிறோம், அப்ப பத்து சூரியன் தெரியுதா? உண்மையிலேயே ஒரு சூரியன் தானே, பத்து பாத்திரத்துல சூரியன் தெரியலான்றத ஏற்றுக்க முடியுமா? உண்மையானது இல்லை, உபாதியினால பத்து சூரியனா தெரியாது. அந்த மாதிரிதான் உபாதியா இருக்கக்கூடிய அகங்காரத்தினாலதான் இருக்கான், அதனாலதான் நிற்கிறானே தவிர்த்து உண்மையிலேயே இல்லை. அதே மாதிரி மோட்சம் யாருக்கு அப்படின்னாக்கா, ஜீவனுக்கு மோட்சம் இல்லை. ஏன்னா இவன் தான் நிச்சய விசாரியாச்சு, விசாரமே இல்லையாச்சு, அதிகாரியா இருக்கான். இவன் அதிகாரியா போயிட்டதுனால இவனுக்கு மோட்சம்ன்றது ஜீவனுக்கு இல்லை, அது பிரகிருதிக்கு தான் நான் சொல்றான். அத்வைதிகள் என்ன சொல்றா, பெருமாளும் ஜீவனும் ஒண்ணுதானே, பெருமாளும் ஜீவனும் ஒண்ணுதானே, அப்படி இருக்கச்ச அவனுக்கு தனியா மோட்சம் என்ன? பெருமாளுக்கே மோட்சம் என்ன? அது இல்லையே. அதனால அவன் அந்த மாதிரி சொல்றாரு. இதே மாதிரி இந்த சம்சார பாகம் இருக்கான், உண்மையிலேயே சம்சார துக்கங்கள்லாம் இருக்குது. நம்ம தான் பார்த்துதான் இருக்கோம், நம்ம லோகத்தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த சம்சாரத்தினால இந்த பவம் சம்சாரம் அதோட சம்பந்தம் இருக்கிறதுனால நாம் நிறைய இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். துக்கங்கள்லாம் நாம் அனுபவிக்கிறோம், துக்கங்கள்லாம் அனுபவிக்கிறதுனால நம்ம சித்தாந்தத்துல ஒட்டி போயிடும், அது சத்தியமானது உண்மையானது அப்படின்ட்டு அவரோ இதை பிரகிருதிக்கு தான் வரும்ட்டா. இப்படின்னா இருக்கச்சு, அதனால என்ன சொல்லிட்டா, ஆனாதியாக முக்தம்தான், முக்தம் தானே அவர் சொல்லிவிட்டார். ஏன்னா சங்கராச்சாரியும் அவர் என்ன சொல்ற, பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா ஜீவோ பிரம்ம இவன் ஆபரகம், பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா, பிரம்மம் தான் உண்மை, இந்த பிரபஞ்சம் முழுக்க பொய்தான், ஜீவோ பிரம்ம இவன் ஆபரகம், ஜீவனே பிரம்மன் தான், வேற யாரும் கிடையாது அப்படின்னு அவருடைய சித்தாந்தம். அப்ப என்ன அர்த்தம், எப்பொழுதுமே முக்த சுபாவம் தான் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இவன் சாயங்கனே இதே வார்த்தையை சொல்லிட்டான், முக்தந்தான் அனாதியா முக்தன். ஏன்னா நிர்வீகாரணாச்சு, அவனுக்கு ஒரு காரியம் கிடையாது, எல்லாம் பிரகிருதி தான் பண்றது. அவன் நிறைய சொல்றோம் நம்ம ரத்தனானத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் பாதம் முதல் அதிகரணத்துல சொல்லிருக்கோம். இந்த மாதிரி வந்து ஒரு சாதாரண கல்லு, ஒரு காந்த கல், மேக்னெட், இது ரெண்டும் ஒன்னா சேர்த்து ஒரு இரும்பு, ஒரு சாதா மேக்னெட் இரும்பு, அதாவது காந்த கல், இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னாக்கா, அப்போ சாதாரண இரும்ப இந்த காந்தமானது இழுத்துன்னு போயிடும், இது இழுத்துன்னு போயிடும். அது மாதிரிதான் இந்த பிரகிருதி பக்கத்துல இவன் இருக்கான், இந்த ஜீவன் பிரகிருதி பக்கத்துல இருக்கான், அதனால அவன் வந்து இதனால இழுக்கப்படுறான். அத்தியாசம் அது அப்படின்னுட்டு அவன் சொல்றான் சாங்கியன். இவன் ரெண்டு பேருமே அப்படிதான் சொல்றான். அப்படி சொன்னதுனால இந்த மாதிரிலாம் ஒரு பிரசன் இருக்கா சாங்கியன்லாம் சொல்றாரு. இதே மாதிரி சொல்லக்கூடிய சாங்கியன் பட்சம் என்ன, மாயாவாதிகளான அத்வைதிகள் பட்சம் என்ன,
அவளுடைய அந்த புத்தி, அவளுடைய சித்தாந்தம், அது அத்தனையும் இந்த ஆறு அதிகரணங்கள்னால புரட்டி எடுத்துட்டார். பாஷகார எல்லாம் தள்ளிவிட்டார், பயிர்த்துட்டா, தூரா கிடைச்சிட்டார். சூத்திரதாரரும் பாஷகாரரும் தூக்கி வச்சுட்டார். எப்படி அப்படின்னா, இவன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவன் புண்ணிய யாகங்கள்லாம் பண்றான், யாகங்களை பண்ணி பூத சூஷ்மங்களோடு அங்க போறான். அங்க போய் நல்ல சோமராஜா சம்பவதி ஒரு உஜ்ஜதமான சரீரத்தை எடுத்துக்கிறான், அந்த சுகத்தை சந்தோஷமா அனுபவிக்கிறான். இது முதலீன விஷயம் கொஞ்சம் அப்படி அனுபவித்தான்னாக்க அவனுக்கு என்ன இருக்கு, இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவன் கஷ்டப்பட்டு யாகம் பண்ணான், கஷ்டப்பட்டு அங்க ரோகத்துக்கு போறான், அங்க போய் தேவலோகத்தை சுகத்தை அனுபவிக்கணும், புண்ணியப்படுத்த. அது பொய்ய நீ சொல்றியே, போக்திருத்தமே கிடையாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இவன் யாரு கர்த்தா இருக்கானோ அவன் தானே போக்தா, இவன் கர்த்தா, அதனால இவனே போக்தா. அது இருக்கச்ச அது இல்லைன்னு எப்படி நீ சொல்லுவ? இது இது ஒரு கண்டனம். அதே மாதிரி கர்மா கூட தான் திரும்பி வரான், இவன் கர்மா பண்ணவே தானே கர்மா கூட திரும்பி வரான். இவன் கர்மாவே பண்ணலன்னு நினைச்சுக்கோங்கோ, அப்ப எப்படி கர்மா இல்லாம வர முடியும்? அதனால கர்மா புனரேதி அஸ்மான் லோகா புனரேதி அஸ்மே லோகாய கர்மனே அந்த அஸ்மா லோகா, அந்த லோகத்திலிருந்து திரும்பி வரானா? எதுக்கு? அஸ்மே லோகாய கர்மனி, இந்த கர்மா அனுபவிக்கணும் இவன், அதுக்கோசமே இங்க வரான் அப்படின்னு சொல்றது. அது பொய்யா, கர்த்தா இல்ல போக்தா இல்ல அப்படின்னு சொன்னாக்க இந்த உபநிடதம் எப்படி சொல்லித்தத? அதே மாதிரியாக நரகத்துக்கு போன வாழ்க்கெல்லாம் புண்ணியலோக பிராப்தி கிடையாது. அப்படின்னா அவன் எவ்வளவு மட்டமான நீச்சமான மோசமான கர்ஹிதமான கர்ம பண்ணிருப்பாவா, எவ்வளவு தப்பு பண்றப்பா, எவ்வளவு பாபோத்தராடவா, பரம பாதைகள். அப்படிப்பட்ட பாதைகளுக்கு போய் நரகம் தான் கிடைக்கும், சொர்க்கம்ன்றது கிடைக்காது அப்படின்னு சொன்னோன்னா என்ன அர்த்தம்? அவ எவ்வளவு நீச்சமான கர்மாவை பண்றக்கா, இந்த மாதிரி சொல்லிட்டோம். அது மாதிரி ஆகாசமாகவோ வாயுவாகவோ தூமமாகவோ அல்லது அப்புறமாகவோ மேகமாகவோ அல்லது வீகியில எல்லாம் ஒற்றின்னு தானே இருக்காங்க. ஆகாச தத்துவம் வேற, அந்த ஆகாச தத்துவத்தை ஒற்றின் இருக்கிறது வேற, ஆத்ம தத்துவம். அது அச்சேதன பிராயமா இருக்கே, இப்படி அச்சேதன பிராயமா இருக்கே அப்படின்னு இவனுடைய பாபங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணி ஒரு அச்சேதன பிராயமா ஆகுது. இதே ஒரு மமுக்ஷு உபாயத்தை அனுப்பிச்சிருந்தான்னாக்கா ஆனந்தமா மோட்சத்துக்கு போவான், திரும்பி கூட வரலாம். எப்படி திரும்பி வருவான் தெரியுமா? அந்த இது இருக்கு பாருங்க, இவான் லோகான் காமான்னி காமரோக்கியன் சஞ்சரன் ஏதாமகராயன் ஆஸ்தே. அவன் எத்திய பூஜை இருக்கான், திரவன்ட்ட சேர்ந்துட்டான். அப்படிப்பட்டவன் ஆசைப்பட்டான்னாக்கா இந்த லீலா பூஜைக்கு வருவான். லீலா பூஜையில வந்து சந்தோஷமா இதெல்லாம் பார்ப்பான். நாமளே இருக்கும் பாருங்க, எந்த காலத்துல ஒரு கிராமத்துல ஒரு ஆத்திரம் வச்சிருப்போம், அது ரொம்ப சின்ன, நாங்கெல்லாம் அது பண்ணினோம், குடிசையெல்லாம் வச்சோம். அதே அதே ஊருக்கு இப்ப போய் பார்த்தாக்கா இப்ப இருக்கிறதோ மாறி வீடு அப்படி எல்லாம் இருக்கும், நல்ல சிட்டியில இருக்கும், கிராமத்துல இருந்தோம், குடிசையில இருந்தோம். ஆனாலும் பண்ணியே ஒண்ணும், அந்த குடிசைன்றது சில கஷ்டங்கள் இருந்தது, ஆனால் பரம ஆனந்தம் அனுபவிச்சோம். குடிசையில வைக்கிச்ச அந்த சுகம் இப்பெல்லாம் கிடைக்கல, அது வேற. ஆனால் நம்ம போய் பார்ப்போம், பார்க்கச்ச அப்ப நம்ம இப்படி இருந்தோம், இன்னைக்கு இப்படி இருக்கோம் அப்படின்னு நினைச்சுப்போம். சாதாரணம் நமக்கே இப்படி இருக்கு. முக்தன் அவன் முதல்ல இங்க எப்படி இருந்தா, கர்ம விஷயம் அனுபவிச்சிருந்தான். அதன் பிறகு அங்கேயிருந்து இங்க வரான், வந்து அங்கேயிருந்து இங்க வந்து சந்தோஷமா பாக்குறான் எல்லாத்தையும். இத பார்க்கச்ச நிச்சய பூஜையா பார்ப்பான். ஒரு முக்தனா இருக்க என்ன பண்ணுவான்னாக்கா, எந்த லோகத்துக்கு போனாலும் போனாலும் பெருமாளுடைய விபூதியா பார்ப்பான். பெருமாளுடைய விபூதியா பார்த்துச்சு அவனுக்கு எதுவும் தப்பு தெரியாது. இது நம்ம சித்தாந்தம், அவன் சித்தாந்தம் அப்படி இல்லையே. அங்கிருந்து வந்து ஒரு அச்சேதன பிராயமா மாறிடுறான். அதுக்கப்புறம் தானியத்தை சாப்பிட்ட பிதா கிட்ட இவன் போய் இருக்கான்,
பிதா கிட்ட போய் இவன் போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். யாரு? எப்படி உட்கார்றான்? அவன் அவனுடைய உடம்புக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ரேதஸ் அந்த ரேதத்துலவே ஒட்டின் இருக்கான். அதுக்கப்புறம் தாயாருடைய கர்ப்பத்துக்குள்ள போய் சேர்றான். இதெல்லாம் எப்பேற்பட்ட அனுபவத்திருத்தம் கர்ம பிராப்தி இத்தனை எல்லாம் இருக்கு. இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் இல்லைன்னு அவ சொல்றாரு. அத்வைதிகள் இப்படி அத்வைதிகள் சொல்றது ரொம்ப தவறு இல்லையா? அதாவது சாயங்கம் சொல்றது இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து போய் எப்பொழுதுமே இவன் முக்கிய முக்கியமை வாங்க நித்திய முக்கியம் வாசிக்கிட்டான். இது மாதிரிலாம் சொன்னாக்கா தவறு தானே. அதனால இந்த இந்த மாதிரி இவன் சொல்றா கடைசியில பாருங்க ஒரு கிரீஸ்யாவின் சரீரம் கூட கிடையாது. இவன் கிரீஸ்யாவின் சரீரம் கூட கிடையாது. இதெல்லாம் பண்ணிருக்கான். எவனோ தானியம் அந்த தானியத்திலிருந்து ரேதஸ்து அதை அதை பாண்டிருக்கான். இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் கஷ்டம்லாம் இருக்கச்சே அவன் நித்திய முக்தனா எப்படி ஆவான்? அதனால அனாதி மித்த சுபாவம் அதெல்லாம் சொல்றதுன்னா அபத்தமானது. அது மாதிரி சொல்லவே கூடாது. இது அத்வைத பட்சமோ சாங்கிய பட்சமோ இந்த மாதிரி அவன் சொன்னான்னாக்கா இந்த பட்சத்தை அடிச்சுடணும். இந்த பட்சம் நமக்கு தேவையில்லாத பட்சம். அத இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். இது வந்து பெரிய விஷயம் இல்லை. சுவாமி பரிதார்த்தம் அவளை கண்டனம் பண்றதுக்கோசரம் இது சாய்க்கிறார் சுவாமி. அதனால அந்த ஸ்லோகத்தையும் பாருங்கள். அஸ்லிஷ்டம் விக்கிரஹாத்யைஹி நபைவ முதலைஹி க்ஷேத்ரிணம் கேசிதாஹு கர்மா கர்த்தாரமேவம் பலமபி விவிதோபாதி பேதைகனிஷ்டம் அவ்யக்தஸ்யாபவர்க்கம் பவபுஜமபி சானாதிமுக்தஸ்வபாவம் தேஷாம் இத்தம் அனேஷாம் பகிரகிருத நயைஹி ஏஷ வைராக்கியபாதம். இந்த ஏஷ வைராக்கியபாதம் இந்த வைராக்கியபாதமானது நயை ஆறு நியாயங்கள் அதிகாரங்கள் அவைகளினால பகிஹி அகிருத்த வெளியே திருத்தோ வெளியில தள்ளிடுத்தோ அதாவது நீங்கெல்லாம் வைதிகர் கிடையாது உங்க பட்சம் எல்லாம் தவறானது அப்படின்னு என்னத்த மணிஷாம் இத்தம் மணிஷாம் இப்படிப்பட்ட பக்தி யாரோடது தேஷாம் சாங்கியால் என்ன மனுஷாவாதிகள்லாம் அத்வைதிகள் இவா ரெண்டு பேருடைய மதங்கள் எல்லாம் பகிரங்க நிராகரிச்சு வெளி பகிஷ்காரம் பண்ணிருக்கு பாதம் வைராக்கிய பாதம் என்னென்ன விக்கிரஹாத்யைஹி அஸ்லிஷ்டம் விக்கிரகம் தேகம் விக்கிரகம்னு தேகம் இந்திரியம் புராணன் இவைகள்னால அஸ்லிஷ்டம் சேரவே மாட்டாங்க. சிஷ்டம் தான் சேர்றது அஸ்லிஷ்டம் தான் சேராது. அது இல்லை. அது எப்படின்னா நபைய முதலை முதலை முதலைன்னாக்கா உலக்கைகள் உலகினால ஆகாசத்தை நபாகனா ஆகாஷம் ஆகாசத்தை அடிச்சாக்கா முதலை உலக்கைகள்னால ஆகாசத்தை அடிச்சாக்கா அந்த ஆகாசத்துக்கு எந்த கஷ்டமும் வராது. அது மாதிரிதான் இந்த க்ஷேத்ரி க்ஷேத்ரினா க்ஷேத்ரினம் ஜீவன் அர்த்தம் க்ஷேத்திரத்தை உடவன் உடையவன் பிரகிருதியை உடையவன் உடம்பு நமக்கு கொள்ளும் அதனால க்ஷேத்ரின்னு அர்த்தம். அந்த க்ஷேத்திரமான உடம்பை உடையவன் அந்த ஜீவனை கேட்டு ஆகும் தேவன் உரையாமற்றால் இவன் தொடப்படாதவன் சம்பந்தமே கிடையாதவனுக்கு அப்படின்னுட்டு அப்படின்னுட்டு இங்க அர்த்தம் சில பேர் சொல்றார். மேலே கர்மா கர்த்தாரமேயம் கர்மனாக அகர்த்தாரம் கர்மாவுக்கு கர்த்தாவே இல்லை. எப்படி பௌத்தா எப்படி இல்லையோ இவன் அந்த மாதிரிதான் கர்மாவுக்கு கர்த்தாவும் இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். அதுல இது வந்து சுவாரஸ்யம். இவன் என்ன பண்ணிட்டு ஜெயின் சொல்ற சாஸ்திர பலம் திரையோக்தரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கர்மாவை நட்டுச்சோம்னு வச்சுக்கோங்க. அந்த கர்மாவை நட்டுச்சா யாரு கர்மாவை நட்டுக்கிறானோ அவனுக்கு தான் பலன். இல்லாத போனாக்கா என்ன தெரியும்
அதுதான் அத்தியாகமம். ஹிருதய சுவாசம் பெரிய தோஷம் இருக்குது. பன்னாவதுக்கு பலன் அனுபவிக்கிறது, பன்னிரதுக்கு பலன் அனுபவிக்கல அப்படின்னு தோஷம் இருக்கும். நீயோ இந்த கர்மா வந்து உன் கஷ்டம் இல்லை, அதனால போக்தாவே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டேன். அதனால யாரு கஷ்டம் பிரகிருதிதான் கஷ்டம். கஷ்டம் என்ன வேணும், ஞானம் வேணுமே. ஞானம் இல்லாமல் எப்படி அவன் பண்ணுவான். ஆனா லோகத்துல பாருங்கோ, நம்ம அத்தனை ஜீவன்கள் இருக்கோம், ஒவ்வொரு ஜீவனுக்கும் விதவிதமான கர்மாக்கள் அதோட பலன்கள். எனக்கு ஒரு காலத்து திசிக்கே பிடிக்காது, இப்ப திசி பண்ணா அவ்வளவு பிடிக்கும். எனக்கு சுகர் பிடிச்சி, சுகர் வந்தாதான் திசி பிடிக்கும் போடக்கு, ஏன்னா திசிச்சுன்னா அவ்வளவு பிடிச்சிருக்கு, காரணமும் பிடிக்கல. அதே இன்னொருத்தர் இருக்க, அவருக்கு திசிட்டே பிடிக்கல, காரணம் தான் ரொம்ப சாப்பிடுவேன். ஏன் இது, என்னுடைய சரீரம் கர்மவசியமான என் தேகம், அந்த தேகத்துக்கு இந்த கர்மவசத்தினால இது பிடிச்சிருக்கு, இன்னொருத்தருக்கு பிடிக்கல. ஆண்டவன் சுவாமி இருந்த ஸ்ரீமுஷ்ணன் பிரியாண்டன், அவ உப்மா பண்ணுவா, குழம்பு பண்ணுவா, அத பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருப்பான். அந்த பச்சை மிளகாவ அப்படியே கழிச்சு வைக்கிறத நான் போய் கேட்பேன், அடே அடே எனக்கு போக கூடாது அப்படின்னு, நான் போல எனக்கு பிடிக்கணும் அப்படின்னு சுவாமி. ஒரு வாட்டி குழம்பு பண்ணியிருந்தா, அந்த குழம்பு இவளுக்கு கொடுத்தா, இவ கொஞ்சம் போதும் சாத்தா, இவளுக்கே காரம் பிடிக்கும், ஆனா இவனால காரத்தை சாப்பிடவே இல்லை. அந்த காரமான குழம்பு ஆனவன் விசேஷிக்கிட்டேன், அதுக்கப்புறம் இவளுக்கு கொடுத்தா அவளுக்கு காரம், இப்போ போய் ஆனவன் கேட்டார், இவ்வளவு காரம் ஆச்சு, ஆண்டவன் எப்படி அவன் விசேஞ்சது அப்படின்னு கேட்டுட்டார். அவர் அதுக்கு சொல்றேன், அவன் புடி போட மறந்துட்டான், அதனாலதான் காரம் தெரியும், மற்றபடி நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஏன் அது அவருடைய திறமை, அவருடைய திறமை எனக்கு அந்த ருசி தேவையா இருக்கு. இன்னொருத்தருக்கு மதுரபக்ஷம்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி இன்னொரு விஷயங்கள் எழுந்தார், அந்த விஷயங்கள்ட்ட அப்புன்னுட்டு மரப்படி வைக்கிறீங்க பண்ணுவார், கட்டிக்காரு அப்படியே 30 படி பண்ணுவார், அனாயாசமா தானே அழிச்சிடுவேன். அவன் ஐஷன் வந்து சேர்த்தேனா என்னடா அப்படின்னு கேட்டான். ஐஷன் 290 படி புளிகாரம் பண்ணிட்டேன், 175 படி கேசரி என்ன, ஐஷனுக்கு தக்க கோபம் வந்துருக்கு. அது இருக்கா கேசரி தான் முதல்ல சொல்லணும், முதல் பட்சி சித்திப்பு தான் முதல்ல சொல்லணும், அப்புறம் மேல காரத்து சொல்லணும், முதல்ல காரத்து சொல்லிட்டாங்க அப்படின்னு நேரம். ஏன்னா ஒரு சித்தி ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயம். இது பிரகிருதி தான் எல்லாம் பண்றது, பிரகிருதியே பலத்தை அனுபவிக்கிறதுன்னு சொன்னோம் வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஜீவனுக்கு இது பிடிச்சிருக்கு, அந்த ஜீவனுக்கு அது பிடிச்சிருக்குன்னு எப்படி வரும், நம்ம பார்த்துட்டு இருக்கவேன். இது திருவிழா வகுப்பு இல்லை, இது பெருமாளுக்கு இங்க அமைச்சரே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவா. பெருமாளுக்கு இங்க திருவிழா, பெருமாளுக்கு இங்க திருவிழா வகுப்பு இல்லை அப்படின்னு விடுவா. ஏன்னா அந்தரியாமிதான் ஆசை, தனக்கு இல்லைன்னு அர்த்தம். இதுதான் வைதிக பரிபாஷை, ஸ்ரேஷ்ட பரிபாஷை. அதனால என்ன பண்ற அப்படின்னு, ஒருத்தர் இது பிடிச்சிருக்க ஒருத்தர் பிடிக்கலாம் பாத்துறமே, அதனாலயே தெரிஞ்சுக்கலாம். போக்தான்றது வேற வேற, கர்த்தான்றது வேற வேற. இந்த கர்மாவுக்கு நான் கர்த்தா, உங்க கர்மாவுக்கு நீங்க கர்த்தா. அது மாதிரி அந்த கர்மாவுடைய படத்தை அனுபவிக்கிறேன் நான் தான், நான் பண்ண கர்மாவுடைய படத்தை அனுபவிக்கிறேன் நான், நீங்களோ உங்க கர்மாவுடைய படத்தை அனுபவிக்கிறவா. அதனால பலனபி விவித உபாதி பேரு, உபாதி பேதத்தினால வந்த ஒத்த அங்கிட்டதான் எல்லாமே இருக்கு. அதனால இந்த இடத்துல வந்து இது போக்தானது ஜீவன், கர்த்தாங்கிறது ஜீவன் அதெல்லாம் கிடையாது. அப்படின்னா மோஷம் யாருக்கு, அவ்யக்தி அபவர்த்தம். அவ்யக்தம்னா என்ன அர்த்தம், அச்சேதனம், அதுக்குதான் மோட்சம். உண்மையிலேயே நமக்கு கிடையாது, ஜீவனுக்கு அல்ல. இவன் சொல்றது சாங்கியம் சொல்றது ஜீவனானவன் இதுவா நிர்ணயிக்காரு, அதனால அத்வைதிகளோ பிரம்மன் தான் ஜீவன், அதனால தனது தானே தெருவில் வருமானா, அதனால இதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னேன். மேலே பவம் பூஜை அனுப்பிச்ச நம்மெல்லாம் சம்சாரிக்க ஆத்மா பாஷ சுவாமி தேவியும் நிறைய பிரிக்கிறார். என்ன பிரிக்கிற ஜீவா திரிவிதா பத்த முக்த நித்திய பேதா அப்படின்னு சொல்றேன், பத்தன் முக்தன் நித்தியன் மூணு விதமா இருக்கு அப்படின்னு அவர் பிரிக்கிறோம்.
பிரிச்சு சொல்றோம், இது பிரிச்சு சொல்லச்சே, அதனால பத்மன் சம்சாரி. இன்னொன்னு ஒரு பட்சம் இருக்கு, இது நித்திய சம்சாரின்னு சில பேர் இருக்கா, ஏன்னா அவர் கேள்வி கேட்கிறார் நம்மளுக்கு. ஒரு யுகம், ஒரு சதுர்யுகம், ஒரு கல்பம், அந்த கல்பத்துல ஒத்த உபாயத்தை அனுஷ்டித்தான், அதுல ஒத்தன் மோட்சத்தை அடைஞ்சாகும். இந்த மாதிரி எத்தனை கோட்டான கோடி கல்பங்கள் போயிருக்கு, கோட்டான கோடி கல்பங்கள் போயிருக்கு, அந்த கல்பங்களை ஒவ்வொரு கல்பத்துல ஒத்தம் போனா கூட மித்தனா போனா கூட அப்பன்னா ஒரு காலகட்டம் வந்து எல்லாருமே மித்தனை ஆயிடுச்சுமே, அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு காரியமே இருக்காது, கர்மசக்தியுமே இருக்காது, அது என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்க, எதுவும் பத்தமத்தாளர்கள் இருக்கிற நித்திய சம்சாரின்னு ஒரு பட்சம் இருந்தா என்ன பண்ணி கேட்டேன், நித்திய சம்சாரியா எடுத்து போட்டுவேன். ஏன்னா நித்தியால் ஒருத்தருக்கா எழுதிடும், நம்ம முக்தால் நித்தியால் அது மாதிரி பத்தால்னு சொன்னோம். நித்திய சூரியன்னா யாரு, ஆனந்தகரோட விஷயம் ஆகியோடு அவனுடைய விபூதிகள்லாம் போட்டான் போடி அப்படி இருக்கிறவெல்லாம் அத அந்த நித்தியால் ஒரு கூட எப்பொழுதுமே நித்திய வைகுண்ட வாசிகள் எந்திரமான மாதிரியே சதய சேவையே நித்திய நிர்தோஷகந்தான்னு சொன்னோம். அந்த மாதிரி நித்திய சம்சாரிகளும் ஒருத்தருக்கிட்டுமே எப்பொழுதும் பாபத்தையே அனுபவிக்கிறவா, எப்பொழுதும் போகத்தையே நித்தியோடி அதையே அனுபவிக்கிறவா நித்திய சேவைகள், ஆனா எப்பொழுதும் பாவபலனையே அனுபவிக்கிறவா நித்திய சம்சாரிகள் அப்படின்னு ஒரு பட்சம் இருந்தா தப்பு இல்லையே இருக்கும். ஏற்கனவே குத்தம் தாக்கல அப்புறத்தையும் சாட்சிக்கிறார். அதனால இந்த மாதிரி வந்துட்டு போட்டோம், இந்த மாதிரி வந்துட்டு போட்டோம் அப்படின்றோம். அப்படி இருக்கச்ச இவன் என்ன பண்ணிட்டான்னாக்கா, சம்சாரியா இருக்கக்கூடிய ஜீவனை கூட அனாதி முக்த சுபாவம் சொல்றா, இவா அனாதியாக முக்தனாகவே இருக்கா, எப்பொழுதும் முக்தம்தான். எனக்கு என்ன நெல்விகாரன், நெல்விகாரனா இருக்கிறதுனால அனாதிமுக்தனா இருக்கான், அந்த சுபாவத்தையும் உடையவன் அப்படின்னு பார்த்து சொல்றார். இத மாதிரி தேசாம் இப்படி சொல்லக்கூடிய சாங்கியம் என்ன, அத்வைதி என்ன, அத்வைதிகள் எத்தனையோ விதம், அவாள்லாம் என்ன, அவளுடைய யுத்தம் மனிஷாம், இப்படிப்பட்ட புத்தியை மனிஷாம் புத்தின்னாக்கா அந்த இதே சித்தாந்தம் அர்த்தம் பண்றார். அந்த சித்தாந்தத்தை இவ்வாறாக சித்தாந்தத்தை ஏக வைராக்கிய பாதம், இந்த வைராக்கிய பாதம் சுதந்திர பிரிவத்தோன்னு ஆரம்பிச்சு 27 சூத்திரங்கள் அதோடு சேர்ந்த இந்த 6 அதிகரணங்களோடு கூடிய வைராக்கிய பாதமானது நயை 6 அதிகரணங்கள், அந்த அதிகரணங்கள்னால பகிஹி அகிருத, பகிஹி அகிருத நிராகரிச்சு வழி அதான் அவளை தள்ளிடுச்சு. அத்வைதத்துக்கு இந்த அதிகரணங்கள்லாம் பொருந்தவே பொருந்தாது, சாங்கியம் சர்வாத்மனா அவனுக்கு வராது அப்படிங்கறத இந்த சோகமானது, இந்த சோகத்தை சங்கீரசம் வைராக்கிய பாதமானது இப்படி தள்ளிடுத்து நிராகரிச்சிருக்கோம் அப்படின்னு சாங்கிய. இப்போ சோகம் பாருங்க, அசிருஷ்டம் விக்கிரகாத்யை நபைர முதலை க்ஷேத்ரிணம் கேதிதாஹு கர்ம கத்தாரமேவம் பலமபி விவேகோபாதிபேதை கனிஷ்டம் அவ்யக்தஸ்யாபவர்க்கம் பவபுஜமபி சானாதிமுக்த ஸ்வபாவம் தேஷாம் நித்தம் அனீஷாம் பைரகுதனயைஹி ஏக வைராக்ய பாதாம். இந்த அதிகரணத்துல 4 சூத்திரங்கள் இருக்கு, அந்த 4 சூத்திரங்களையும் 4 நிமிடத்துல அது விஞ்ஞாபிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டுருந்தோம். முதல் சூத்திரம் அந்யாதிஷ்டிதே பூர்வது அபிலாபாத், அந்யாதிஷ்டிதே வீஜவாக போஷதி வனஸ்பதையாக திரமாசா ஜாயந்தே, திரமாசாக ஜாயந்தேன் இருக்கு. இத இந்த ஜாயந்தேன்றதுனால ஆட்சேபம் பண்ணும், இவனுக்கு அந்த வீகியாக செய்தியா இவன் போக்கிறான் அர்த்தம் பண்ணான், அது தவறு. ஏன்னா அந்நிய அதிர்ஷ்டிதே இன்னொரு ஜீவனால அதிர்ஷ்டிதமா இருக்கக்கூடிய தானியங்கள்ல இவன் ஒட்டின்னு இருக்கான். ஏன் பூர்வது அபிலாபம், பூர்வது அங்க சொல்ல பாருங்க, ஆகாசம் வாயு இதெல்லாம் எப்படி இருக்கும், தஸ்வாபாவியாக சாதிச்சு ஆகாசம் மாதிரி இருப்பான் அப்படின்னு நான் சொல்றதுதான். அதனால
இதுதான் இந்த ஆகாசாதி பாவம் தடைவான்னு சொன்னோம். அப்படி சொன்னதுனால பூர்வகத்து அப்படிதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நீ சொல்ற மாதிரி சரீராத்மாவும் இங்க சொல்லப்படலை. பூர்வகத்து அபிலாபாத் அபிலாபம் சொல்றது முன்னாள் ஆகாசத்துக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒரே வித்தியாசம், இங்க ஜாயந்தேன்னு இருக்கு, அங்க ஜாயந்தேன்னு இல்லை. ஆனா போத்வான் இருக்கு, அது அவ்வளவுதான். அதனால இந்த இடத்துல வந்து அன்னி அதிர்ஷ்டது இன்னொருத்தனால அதிர்ஷ்டிதமான தானியங்கள்ல இவன் இருக்கிறான் ஒற்றின் இருக்கான் பூர்வது அபிடாபம். ஆகாசாதி விஷயங்கள் எப்படி சொன்னமோ அந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது அந்யாதிஷ்டது அது சொன்னோம், அசுத்தமிருக்கேன்னு சத்தா இல்லையே அசுத்தம். இவன் மன்ற அக்னிசோமியாதி பெருமாக்கள்னா ஹிம்சு இருக்கு. சாங்கியம் சொன்னான்னு பார்த்து பாருங்கோ மூணு ஸ்லோகத்துல தைக்க சொன்ன அதுல இது வந்து ஹிம்ச இருக்கு. இந்த ஹிம்சா சம்பந்தம் இருக்கிறதுனால இது அசுத்தம் பாபம் பாபிஷ்டமா இருக்கு. அதனால இது வந்து அசுத்தமா போயிருக்கு. அதனால சரீர பாவம் வறுமை ரீதி சரீரி வறுமைன்னா அது தப்பு. அசுத்தம் இருக்கே என்ன கிடையாது சத்தா வேற உபநிடத்தை சொல்லிடுத்தோம். என்னென்ன இந்த ஹிம்சையே இல்லை. ஹே இப்ப அந்த பசுமாட்டை பார்த்து கூட்டு சொல்லுவான், நீ எந்திக்கப்படுவதில்லை, நீ கொல்லப்படுவதில்லை, மரணம் உனக்கு இல்லை, நீ அழகான வழியில போவ, புண்ணியாத்மாக்கள் போற வழியில போவ அப்படின்னு சொன்னதுனால பாவ போதது இல்லை என்று கூறப்படுகிற சப்தனுக்கு ஸ்ருதி வாக்கியம். அதனால இது தோஷம் இல்லை அசுத்தம் இல்லை. அதனால பிரீசியாதிகள்ல ஒட்டின்னு இருக்கிறான். அப்புறம் ரேதஸ் யோகம் ரேதஸ்க்கு ரேதஸ் ரேதஸ் யார் இது பண்றா பிதா தகப்பனா தன்னுடைய கிரகணி கிட்ட தன்னுடைய ரேதஸ் வீரியத்த அவர் வந்து சேர்த்துடுற. அதுக்கு அதாயத்துல வீழ்ச்சியாக பார்த்தீங்கன்னா வந்தவொடனே ரேதஸ்க்கு பிதா கிட்டையும் ஒட்டின்னு இருக்கான். பிதா கிட்டதான் ரேதஸ்ல ஒட்டின்னு இருக்கான். உண்மையிலேயே பிதாவுடைய சரீரத்துக்கு இவன் சரியும் இல்லையே அந்த மாதிரிதான் இல்லையே. வேசியாதி இன்னொரு வேசியாதி தானியங்கள்னா இன்னொரு ஜீவனால அதிர்ஷ்டிதமா இருக்கு. அந்த அதிர்ஷ்டிதமான ஒரு இதுல தானியாதிகள்ல இவன் ஒற்றின் இருக்கான், இவன் ஒற்றின் இருக்கான் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால இது வந்து ரேஜஸ்திக்கு யோக ரேஜஸ்திக்கு யோகா ரேஜஸ்திகன பிதா அதாவது தகப்பனா தன்னுடைய மனைவி கிட்ட தன்னுடைய தாயார் கிட்ட கர்ப்பத்துல இந்த ரேஜஸ தேசனம் பண்ற சேர்த்து விட்டு அப்படி சேர்த்து விட்டுறாங்க. சேர்த்து விடுறதுனால அவரோட சேர்க்க வேண்டிதான் எனக்கு இருக்கு. அந்த உடம்புக்கே இவன் சரியில்லை அதனாலதான் தெரியும். கடைசி சூத்திரம் யோனை சரீரம் ஒரு தாயாரனுடைய கர்ப்பத்தை அடைஞ்சவனதான் இவனுக்கு சரீரம் பார்க்கு. அதாவது என்ன அர்த்தம், கர்ம பல அனுபூதி புண்ணியபாபுரூப கர்மாவனுடைய அனுபூதி. அதனாலதான் பாருங்க நம்ம வந்து சேர்றதுன்றது நம்மளுடைய புண்ணிய விசேஷம். அது நம்ம எல்லாம் பிராமண ஜென்மாவும் நமக்கு எல்லாம் கிடைச்சு இல்லாத போனாக்கா நீச்சமான ஜென்மா கட்சிடம் நீச்சமான ஜென்மா கிடைக்கிறதுன்றது எவ்வளவு தவறு அது போடவே கூடாது. ஆனால் நமக்கு கிடைக்கிறது சில பேர் மட்டமா போறா நம்ம பிராமணாலா பிறந்திருந்தோம் எவ்வளவோ மோசமான இருக்கா வேட்பணிங்கெல்லாம் இருக்கீங்க அமெரிக்காவில போய் யோகம் பண்ணிட்டு அங்க போனாலும் நம்ம சம்பிரதாயத்தை விட்டு கொடுக்காம நம்ம சாஸ்திரங்களை விட்டு கொடுக்காம எத்தனையோ பேர் இந்த கிரந்தங்கள்லாம் சேவிக்கிறீங்களோ அதே மாதிரி எத்தனை பேர் இந்த கிரந்தங்கள்லாம் சேவிக்காம அவாளோட சேர்ந்து ஆர்வலா இடத்துல இருக்கா அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு எல்லாமே இருக்கு. அதனால எவனே சரீரம் ஏன்னா புண்ணியங்கள் நிறைய பண்ணி இருந்தாதான் நமக்கு நல்ல பலனை அனுபவிக்க முடியும். அதனால யோனி பிராப்தி ஆந்திரம் தான் தாயாருடைய கர்ப்பத்தை அடைஞ்சவனதான் இவனுக்கு சரீரம் வரும் புண்ணியபாபுரோட கர்மாபுரம் வரும் அப்படிங்கிறது இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நாலு சூத்திரங்களுடைய அர்த்தம் இது. அப்புறம் ஒரு ஒரே ஸ்லோகம் முடியறது அது சாதாரணமா இந்த அதிகாரங்களுடைய சாரம்
நீங்க வந்து திங்கட்கிழமை ஃபோன் பண்ணுங்க. அந்த குணேஸ்வர அரியன் வந்து மெட்ராஸ் போயிடணும், ஏன்னா செவ்வாயம் குழந்தைக்கு அப்ப போச்சு, அது என்னுடைய செயல் எனக்கு, அதுக்குள்ள நான் இங்க போயிடுவேன். அதனால திங்கட்கிழமை போன் பண்ணுங்க. அவகாசம் வந்ததுன்னா அந்த சோகத்தை வந்து 10 நிமிஷம் கூட ஆகாது, அது சொல்லி முடிச்சிடும் அரியன். அது அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமையை குழந்தைங்க பார்த்தாங்க. ஜாரணே சிவதேவிதாந்தபிரவீரமாக.